அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 6 தலைப்பு புது சிருஷ்டியில் முறையும் ஒழுங்கும். பக்கம் 404 முதல் 412 வரை கூட்டங்களின் தன்மைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். முதலாவதாக மற்ற பகுதிகளில் கூறியது போன்று இதை குறித்து சொல்வதென்னவென்றால், ஆண்டவருடைய ஜனங்களுக்கு வார்ப்பு இரும்பு போன்று உறுதியான சட்டத்திட்டங்கள் கிடையாது. அவர்கள் தங்களுடைய நாட்டின் நேரத்தின் மாறுபடுகின்ற நிலைமைக்கு ஏற்ப தங்களை அனுசரித்து கொள்ளும்படி சுயாதீனத்துடன் இருக்கிறார்கள். தெளிந்த புத்தியின் ஆவியை அத்தியாசப்படுத்த சுயாதீனம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தை நாடவும் அன்பின் பிரமாணத்தின் கீழாக ஆண்டவரின் குணாதிசயத்தின் சாயலை எந்த அளவிற்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்களோ அதை வெளிப்படுத்தவும் சுயாதீனம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அந்த அன்பின் பிரமாணம் நிச்சயமாகவே ஆரம்ப கால சபையின் பழக்கங்களிலிருந்து புதியவைகளை அல்லது மாற்றங்களை கொண்டு வருவது சம்பந்தமாக பணிவை வற்புறுத்தும். அது அடிப்படையான மாற்றங்கள் தேவை என்று அறிந்து கொள்ளும் சமயத்தில் தவிர மற்ற சமயங்களில் அப்படி செய்ய தயக்கம் காட்டும். அப்படியே செய்யும் போதும் ஆதிகால சபையின் பழக்கம் புத்திமதி கண்டிப்பு ஆகியவற்றின் கருத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். ஆதிகால சபையில் அப்போஸ்தலர்கள் விசேஷமான போதகர்களாக இருந்தார்கள் என்ற உதாரணத்தை பார்க்கிறோம். மூப்பர்கள் மேய்ப்பர் வேலையை சுவிசேஷ வேலையை தீர்க்க தரிசனம் சொல்லுவதை அல்லது பொதுவான இடங்களில் பேசுவது போன்றவைகளை செய்தார்கள் என்பதற்கு நமக்கு உதாரணமாக இருக்கிறது. குறிப்பாக 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு உதாரணத்திலிருந்து நாம் காண்பது என்னவெனில், சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் சகோதரருக்கு ஊழியம் செய்யவும் தன்னை இதில் அப்பியாசப்படுத்திக் கொள்வதுடன் ஆண்டவரிலும் சத்தியத்திலும் பலமுள்ளவர்களாகவும் வளரவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் அதன் நிமித்தம் மற்றவர்களால் உதவி செய்யப்படவும் ஒவ்வொருவரும் தனக்குள்ளான தாளந்தையும் வரத்தையும் தூண்டிவிடும்படி அப்போஸ்தலர்களால் உற்சாகப்படுத்தப்பட்டனர். அப்போஸ்தலருடைய நாளில் நடந்த ஒரு சாதாரண சபை கூட்டத்தை பற்றிய விஷயத்தை இந்த நாளில் முழுமையாக விவரமாக பார்க்க முடியாது. ஏனெனில் வெளியில் உள்ளவர்களை நம்ப செய்யும்படி ஆதி சபையினர் மீது தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட வினோதமான ஆவியின் வரங்கள் நிமித்தமும் மேலும் இது தனிப்பட்டவரை உற்சாகப்படுத்தும்படி கொடுக்கப்பட்டது. இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்காவிட்டால் எந்த நபரையும் பக்தி விருத்தி அடைய பண்ணவோ எவ்விதத்திலாவது பிரயோஜனப்படுத்தி இருக்கவோ முடியாது. இருந்த போதிலும் அப்போஸ்தலர்களால் ஆதரிக்கப்பட்ட இந்த ஆரம்ப கால பழக்கத்திலிருந்து சில அரிய பிரயோஜனமுள்ள பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இவைகளை ஆண்டவருடைய ஜனங்களின் சிறு கூட்டங்கள் எல்லா இடத்திலும் சந்திப்பதற்கு ஏற்றபடி நடைமுறைப்படுத்தி கொள்ளலாம். இதில் முக்கியமான பாடம் என்னவென்றால், உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பது என்பதாகும். ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட பல மூப்பர்கள் வழக்கமாக பிரசங்கிப்பது பழக்கமாக இருந்தது கிடையாது. இல்லாவிட்டாலும் எல்லா பக்தி விருத்திக்கும் ஏதுவானவைகளை போதிப்பது அல்லது எழுப்புதல் செய்யும்படியாக முயற்சிப்பது போன்றவைகள் பழக்கத்தில் இருந்தது கிடையாது. ஒவ்வொரு அங்கமும் தன்னுடைய வேலையை செய்வதுதான் பழக்கமாயிருந்தது. மூப்பர்களுடைய வேலை முக்கியமானதாக இருந்தது. அது அவர்களுடைய திறமைக்கு வரங்களுக்கு ஏற்றவாறு இருந்தது. இது மிகவும் உதவி செய்யக்கூடிய முறை என்றும், இதன்படி செவிசாய்த்தவர்களுக்கு மாத்திரமல்ல அதில் பங்கேற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை காணலாம். மிகவும் மோசமாக பேசக்கூடியவர் அல்லது கல்வி அறிவே இல்லாதவர் கூட அவருடைய இருதயம் ஆண்டவர் மேல் அதிக அன்புள்ளதாயும் அவர் மேல் பக்தி உள்ளதாயும் இருந்தால் செவி கொடுக்கிற அனைவருக்கும் வெளியேற பெற்றதாயிருக்கிற சிந்தனைகளை கொடுக்க முடியும் என்பதை யார் அறியாமல் இருக்க முடியும்? அப்போஸ்தலர் இங்கு விவரமாக கூறுகின்ற கூட்டங்களின் தரமானது சபையினால் நடத்தப்பட்ட
பெருவாரியான கூட்டங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. இந்த குறிப்பு காட்டுகிறபடி அது எல்லோரும் கலந்து கொண்ட ஒரு கூட்டமாக இருந்தது. அதை இக்காலத்திற்கு ஏற்றவாறு சொல்ல வேண்டும் என்றால் ஒருவர் புத்திமதி கூறலாம், இன்னொருவர் வியாக்கியானம் கூறலாம், இன்னொருவர் ஒரு கீர்த்தனையை பாட சொல்லலாம், இன்னொருவர் தன்னுடைய மனநிலைமைக்கும் அனுபவங்களுக்கும் சரியானது என்று தோன்றுகின்ற ஒரு கவிதையை வாசிக்கலாம், இன்னொருவர் கலந்துரையாடுகின்ற விஷயத்திற்கு பொருத்தமான சில வேத பகுதிகளை குறிப்பிடலாம். இப்படியாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சபையின் எல்லா அங்கங்களையும் ஒவ்வொருவரும் பக்தி விருத்தி அடையவும் ஒவ்வொருவரும் எழுப்பப்படவும் ஒருவருக்கொருவருடைய நலனுக்கேதுவாக பாடுபடவும் உபயோகிக்கலாம். ஆதி சபையில் ஒருபோதும் பிரசங்கம் இருந்ததில்லை என்பது எங்கள் கருத்தல்ல. அதற்கு மாறாக அப்போஸ்தலர்கள் செய்த இடமெல்லாம் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வியாக்கியானம் பண்ணக்கூடிய விசேஷ திறமை உள்ளவர்கள் என்றே கருதப்பட்டார்கள். அவர்கள் ஒருவேளை சிறிது நேரத்திற்கு மட்டுமே இருந்தாலும் அவர்கள் இருந்த வேளையில் அவர்களே பொதுவான இடங்களில் பேசினார்கள். அதே நேரத்தில் எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய பொதுவான சமுதாயத்திற்குரிய கூட்டங்களும் நடைபெற்றன என்று நம்புகிறோம். அப்போஸ்தல உபதேசங்களை குறித்த வழக்கத்தின்படி அப்போஸ்தலர் அல்லாதவர்களும் இந்த வழக்கத்தை பின்பற்றினார்கள். உதாரணமாக பர்னபா, தீமோத்தேயு, அப்பல்லோ, தீத்து போன்றவர்களை கூறலாம். இமனேயுவும் பிலேத்தும் மற்றவர்களும் இதே சாக்கியங்களை பெற்றார்கள். ஆனால் அவர்கள் அவைகளை தவறான முறையில் பயன்படுத்தியதோடு தீமைக்கேதுவான நாட்டமுடையவர்களாய் இருந்தார்கள். எங்கே ஆண்டவர் உறுதியான பிரமாணத்தை ஏற்படுத்தவில்லையோ அந்த இடத்தில் நாமோ அல்லது மற்றவர்களோ ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்துவது முறையாகாது. இருந்தாலும் நாங்கள் சில யோசனைகளை கூறுகிறோம். சபையில் சில ஆவிக்குரிய தேவைகள் உண்டு. அவைகள் கவனிக்கப்பட வேண்டியது அவசியம். ஒன்று, தீர்க்க தரிசனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்நடத்தைக்குரிய விஷயங்களிலும் இன்னும் கிறிஸ்தவ கிருபைகளை வளர்க்க வேண்டிய விஷயங்களிலும் போதனை அவசியம். இரண்டு, பல பாஷையை உபயோகிக்கும் விதத்தில் ஏறக்குறைய வித்தியாசமான முறைகள் இருப்பதால் ஓரளவுக்கு ஒளிவு மறைவற்ற மனது இருப்பதோடு ஆவிக்குரிய விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய திறமை யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருக்கிறார்கள், யாரெல்லாம் அறிவிலும் கிருபையிலும் முதிர்ச்சி பெறுகிறார்கள் என்பதை அறியக்கூடிய திறமை எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இல்லாதபடியால் அவனவன் கற்றுக்கொண்டவைகளை குறித்து அவனவனுடைய யோசனையை வெளிப்படுத்தும்படி உற்சாகப்படுத்தப்படல் வேண்டும். அதற்கான தருணம் கொடுப்பது நல்லது. மூன்று, சபையினால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட சத்தியத்திலிருந்து வித்தியாசமான கருத்தை உடையவருக்கு அதை சொல்லக்கூடிய நிறைய தருணங்கள் கொடுக்கப்படும்படி வழக்கமாக நடக்கின்ற கூட்டங்கள் அடிக்கடி நடத்தப்படல் வேண்டும். நான்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளின் கூட்டங்களில் பக்திக்குரிய ஆராதனை மாத்திரம் இருந்தால் போதாது. ஆனால் அனுபவபூர்வமாக நோக்கும்போது சகோதரர்கள் தன் ஆண்டவர் மேல் கொண்டுள்ள பக்தியை சாட்சியின் மூலம் அல்லது ஜபத்தின் மூலம் தன்னுடைய வாயினால் அறிக்கை செய்யும் போது அதற்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக உள்ளது. உபதேசம் இன்னும் அவசியம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். முதலாவது, ஆலோசனையை பற்றிய விளக்கம். பொதுவாக உபதேசங்களை குறித்து அலட்சியமாக பேசுகிற ஒரு நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் கூட கிரியைகளுக்கும் நல்நடத்தைகளுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உபதேசமும் விசுவாசமும் முக்கியத்துவம் உள்ளது அல்ல என்று நிறைய பேர் சொல்லுகிற காலம் இது. நாம் இதை ஒத்துக்கொள்ள முடியாது. ஏனெனில் இது திவ்ய வார்த்தைக்கு முற்றிலும் வேறுபட்டு இருக்கிறதை காண்கிறோம். தேவனுடைய வசனத்தில் விசுவாசம் முதல் இடத்திலும் கிரியைகள் இரண்டாவது இடத்திலும் வைக்கப்பட்டுள்ளன. அதைத்தான் ஆண்டவரும் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தின்படி அவர் பலனளிப்பார். இருந்தாலும் ஒரு நல்ல விசுவாசம் நம்முடைய பலவீனமான மண்பாண்டம் அனுமதிக்கும் அளவுக்கு நற்கிரியைகளை கொண்டு வரும் என அவர் எதிர்பார்ப்பது முறையானதே. வேதாகமத்தில் எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறபடி விசுவாசத்தின் முறை இதுதான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எபிரேயர் 11:6, 1 யோவான் 5:4 தேவன் மேலும்
அவருடைய வாக்கு தத்தங்கள் மேலும் ஒருவன் விசுவாசம் வைக்காவிட்டால் அவன் சரியான விதத்தில் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்க முடியாது. தேவனுடைய வாக்கு தத்தங்களின் மேல் விசுவாசம் வைப்பதற்கு அவன் அவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் பழக்கமுள்ளவனாக வளரும் திறமையும் சந்தர்ப்பமும் யுகத்திற்கென தேவன் வைத்திருக்கின்ற தெய்வீக திட்டத்தையும் அதோடு சம்பந்தப்பட்ட மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களையும் அவன் புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஏற்றவாறு இருக்கும். ஆகவே உபதேசம் போதனை மிக முக்கியமானதாக இருக்கிறது. அது தேவனுடைய ஜனங்கள் பெற்றிருக்கவும் அதை அனுபவிக்கவும் தேவனுக்கடுத்த காரியங்களில் உலகத்தின் அறிவுக்கு அப்பாலும் அறிவதற்கு மாத்திரமல்ல, ஆனால் விசேஷமாக இந்த அறிவானது எல்லா நம்பிக்கைகளுக்கும் நோக்கங்களுக்கும் நடத்தையின் மீதும் அது காட்டக்கூடிய செல்வாக்குக்காக அது தேவையாய் இருக்கிறது. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். 1 யோவான் 3:3 என்ற வேத வாக்கியம் மேற்கூறியவைகளோடு முற்றுமாக ஒத்துப்போகிறது. தன்னை சுத்திகரிக்க முயற்சிக்கிறவன் அவனுடைய நடத்தையை சுத்திகரிக்க ஜெயம் கொள்ள வேதம் ஆரம்பிக்கிற மாதிரி இருதயத்தோடு ஆரம்பித்து முன்னேறி செல்ல வேண்டும். சுத்திகரிப்புக்கு ஊக்குவிக்கும் வாக்கு தத்தங்களை உபயோகித்து முன்னேற வேண்டும். இதன் அர்த்தம் என்னவென்றால் கிறிஸ்துவின் உபதேசங்களை அறிந்து கொள்ளுவதாகும். இருந்தாலும் கிறிஸ்துவின் உபதேசங்களையும் மனுஷீக உபதேசங்களையும் மிக தெளிவாக அறிந்து வேறுபடுத்துவது அவசியம். கிறிஸ்துவின் உபதேசங்கள் என்பது அவரும் அவரால் ஊக்குவிக்கப்பட்ட அப்போஸ்தலரும் புதிய ஏற்பாட்டில் நமக்கு முன்பாக வைத்திருப்பவைகள் ஆகும். மனுஷீக உபதேசங்கள் மனிதனுடைய சமய கோட்பாடுகளில் காணப்படுகின்றன. அவைகளில் பெரும்பாலானவைகள் ஆண்டவருடைய உபதேசங்களுக்கு மாறாகவும் அபாயமான வகையில் வித்தியாசமாக இருப்பதோடு ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாயும் உள்ளன. ஆகவே நாம் உபதேசங்களை ஒருமுறை பெற்றுக்கொள்வது போதாது. ஏனெனில் அப்போஸ்தலர் கூறுகிறபடி தேவ கிருபை என்னும் பொக்கிஷத்தை மிகவும் ஒழுகல் உள்ள சாதாரண மண்பாண்டங்களில் பெறுகிறோம். ஆகவே நாம் பெறுவதை நிறுத்திவிட்டால் நமக்கு இல்லாமல் போகும். இதனால் வார்த்தைக்கு வார்த்தை கட்டளைக்கு கட்டளை என்று நாம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். மேலும் நாம் தொடர்ந்து யுகத்திற்கான திவ்ய திட்டத்தை நாம் தேவ வழிமுறைகள் நமக்கு அளிக்கின்ற எவ்விதமான உதவிகள் அல்லது ஒத்தாசைகளை பயன்படுத்தி நம்மால் இயன்றவரை அப்போஸ்தலர்களுடைய கட்டளைகளை கேட்கிறதை மறக்கிறவராயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து கீழ்ப்படிய முயற்சிப்பதோடு அந்த வார்த்தையின்படி செய்கிறவர்களாயிருக்க வேண்டும். யாக்கோப்பு 1:22-25. 2வது ஆலோசனை. இது 1வது ஆலோசனையைப் போன்று உடனடியாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லோரும் அல்ல, ஆனால் அநேகர் நினைப்பது என்னவென்றால் சத்தியத்தை மிகவும் தெளிவாக மிகவும் சரளமாக மிகவும் சரியான விதத்தில் சொல்ல தகுதியுள்ளவர்கள் மாத்திரம் அதை சொல்ல வேண்டும். மற்றவர்கள் அமைதி காத்து செவிசாய்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக கூறுவது அநேக விதங்களில் சரியாயிருக்கிறது. திவ்ய திட்டத்தை தெளிவாக புரிந்து கொள்ளாதவர்கள் மேலும் போதிக்க தகுதியில்லாதவர்கள் யாராயினும் போதிக்கும்படியாக நியமிக்கப்படக்கூடாது அல்லது அவர்களுடைய வார்த்தைகளை போதனை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இப்படிப்பட்டவர்களை மூப்பர்கள் விஷயத்தில் உள்ளது போன்று போதிக்கும்படி நியமிப்பதற்கும் ஒரு கூட்டம் ஒழுங்குபடுத்தி அதில் புது சிருஷ்டியின் எல்லா அங்கங்களுக்கும் சுருக்கமான அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கும் கேள்விகள் கேட்பதற்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது. ஆனால் அவர்களுடைய கேள்விகளோ சந்தேகங்களோ அல்லது அவர்களால் சொல்லப்பட்டவைகளோ சபையின் கூட்டத்தின் கருத்து என்று எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது என்ற மனப்பான்மையுடன் செய்யப்பட வேண்டும். கேள்விகள் என்ற முறையில் இந்த கூட்டங்களில் ஒருவேளை தவறான கருத்துக்கள் சொல்லப்படலாம். இந்த கருத்துக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அல்லது அவைகளை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்ல, ஆனால் அவைகள் கேலி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்குடன் சொல்லப்படலாம். ஆனால் தவறான கருத்தை ஆதரிக்கும் எந்த முயற்சியையும் மனசாட்சியை மீறி வராதபடி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இப்படியான முறை சத்தியத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ள ஒருவருடைய முன்னிலையில் அவருடைய விசுவாசத்திற்கு வேதாகம ரீதியான ஒரு காரணத்தை காட்டக்கூடிய திறமை உள்ளதோடு ஆண்டவருடைய வழியை இன்னும் பூரணமாக காட்டக்கூடியவர் முன்னிலையில்தான் செய்யப்பட வேண்டும். இப்படியான ஒரு வழியினால்
என்ன பயன் வரக்கூடும் என்று கேட்கப்படுகிறதா? நாம் பதில் கூறுகிறோம், அநேக தடவைகளில் பயன் வந்ததை கண்டிருக்கிறோம். அநேக தடவைகளில் கடினமாயும் சில வேளைகளில் விஷயங்களை எளிதான முறையிலும் நேரடியாகவும் சொல்லுவது முடியாததாய் இருக்கிறது. மேலும் எல்லா மனங்களும் எவ்வளவுதான் உண்மையுள்ளவைகளாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை அதே விளக்கத்திலிருந்து ஒரே மாதிரியாக தெளிவுடன் கிரகித்து கொள்ளுவது முடியாததாய் இருக்கிறது. ஆகவே கேள்விகளின் முக்கியத்துவமும் ஒரே உண்மையை பல்வேறு விதங்களில் சொல்லுவதும் நம்முடைய ஆண்டவருடைய உவமைகளில் விளக்கமாக கூறப்படும் போது வித்தியாசமான நிலைமைகளின் வழியாக விஷயத்தை எடுத்து கூறுவதும் முழு விஷயத்தையும் குறித்த முழுமையான எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்தை காட்டுகிறது. மேலும் ஒரு உண்மையை முட்டாள்தனமாக ஏதோ ஒரு விதத்தில் தவறாக கூறும்போது சில வேளைகளில் அதிக தெளிவான அதிகம் உணர்த்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்ட முறை செய்ய தவறியதை அது மனதிற்குள் புக வழிவகுத்து விடுகிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பேசுகிறவர்களின் திறமையின்மை சில விஷயங்களில் கேட்கிறவரின் கருத்தும் விவேகமும் இருப்பதை போன்று தாழ்ந்து இருக்கும் போது அவ்வாறு நடக்கிறது. எப்படிப்பட்ட முறையிலாவது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வாஞ்சையுள்ள இருதயங்களில் நிலை கொள்ளுமானால் நாம் மகிழ்ந்து களி கூறலாம். அப்போஸ்தலர் கூறுகிறபடி சிலர் கிறிஸ்துவை வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது அறிவிக்கிறார்கள். ஆனாலும் சொல்லப்பட்டவைகளுக்கு பின்னால் தவறான நோக்கம் இருக்கும்போது நாம் மிகவும் துக்கப்பட வேண்டியிருந்தாலும் மற்ற விஷயத்தில் நாம் கண்ட மாதிரி சொல்லப்பட்டது சரியான முறையில் சொல்லப்படாவிட்டாலும் ஆண்டவரை பற்றிய சரியான அறிவுக்குள் எவராவது கொண்டு வரப்படும் போது மாத்திரமே நாம் களி கூறலாம். ஆண்டவரையும் அவருடைய சத்தியத்தையும் சகோதரரையும் நாம் நேசித்து ஊழியம் செய்ய விரும்புகிறோம். ஆகவே நாம் வாஞ்சிக்கிற பலன்களை கொண்டு வருகின்ற எதிலும் நாம் களி கூற வேண்டும். மேலும் இது உண்மையான விஷயம் என்று அறியும் போது அதற்கு இடைஞ்சல் ஏற்படாத வகையில் நாம் ஒழுங்குகளை செய்ய வேண்டும். கருத்து இல்லாதவர்கள் திறமையற்றவர்கள் சபையில் போதிக்க ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று இது குறிப்பிடவில்லை. அப்படி இல்லாவிடனும் கருத்தற்ற முறையில் கூறப்பட்டவைகள்தான் பொதுவாக மிகவும் வெற்றிகரமானதாக இருக்கும் என்று கற்பனை செய்யக்கூடாது. உண்மையான நிலை இதற்கு எதிர்மாறாக உள்ளது. எப்படியாகிலும் சில வேளைகளில் சில மனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் வாய்க்காலாக இருக்கிறது என்பதை காண்கிறபடியால் இதை முற்றிலும் ஒதுக்கி வைத்துவிட முடியாது. ஆதி சபையில் இது பழக்கத்தில் இருந்தது. இதனைத் தொடர்ந்து வரும் மூன்றாவது ஆலோசனையை பக்கம் 412 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.